ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மாதிரி பூ எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். இதை நம்ம ஃப்ளவர் வாஷில் வச்சுக்கலாம். நல்லா பெரிய பூவாக இருக்கும். இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கு நம்ம ஆம்லா நாட் ஒன்று போட்டுக்கணும். நம்மகிட்ட இருக்க வேஸ்ட்டு ஒயர், இதுக்கு அளவெல்லாம் இல்லை, நம்மகிட்ட இருக்க வேஸ்ட்டு ஒயர் எடுத்து நம்ம வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லா நாட் போட்டுக்கலாம். ஒரு அடி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு சென்டரில் போடுற ஆம்லா நாட் வந்து நம்ம சின்ன சின்ன ஒயரில் போட்டோன்னா நமக்கு வந்துட்டு இந்த சைடில் வர இதெல்லாமே வந்துட்டு வராது. ஸோ நீங்கள் ஒரு அடி இருக்கா மாதிரி எடுத்துக்கலாம். இது நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். இதுக்கு மூணு பீஸ் ஒயர் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒயர் எடுத்து மேலே வச்சுக்கிறோம். அடுத்து செகண்டில் இருக்க ஒயர் எடுத்து இந்த லூப் உள்ளே விடுறோம். அதுக்கு அடுத்து தேர்டில் இருக்க ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் நம்ம உள்ளே விட்டுடுறோம். விட்டதும் இப்போ வந்து நம்ம எல்லா ஒயர்ஸையும் இழுத்துட்டுலாம். இழுத்து விட்ட உடனே நமக்கு இந்த மாதிரி ஆம்லா நாட் வந்திருக்கும். நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து நான் டைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் ஒயர் மாதிரி இந்த அளவில் எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு அடி தான் இருக்கும். இந்த அளவில் எடுத்துக்கிட்டு இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயர் வருதா, இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் ஒரு லூப் மாதிரி வச்சு இதில் இவ்வளோ அளவு விட்டுட்டு நம்ம எப்பயுமே கூடைக்கு போடுவோம் இல்லையா நார்மல் நாட், அந்த நார்மல் நாட்டை இப்போ போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது லூஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்காக. நெக்ஸ்ட்டு அடுத்த உள்ள ஒயரில் நம்ம வந்து நார்மல் நாட் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இதை ஒரு ரன்னிங் ஒயராக வச்சு, இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா அதை ஒரு ரன்னிங் ஒயராக வச்சு நம்ம இருக்க எல்லா ஒயர்ஸையும் எடுத்து பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த ஆம்லா நாட்டில் வர எல்லா ஒயர்ஸையும் எடுத்து நம்ம வந்து பேசிக் நாட் போட்டுக்கலாம். இதில் வந்து நமக்கு ஆறு ஒயர்ஸ் வரும். அந்த ஆறு ஒயர்ஸையும் எடுத்து நாம் இப்போ பேசிக் நாட் போட்டிருக்கோம். இப்போ சிக்ஸ்த்து ஒயரும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆறு ஒயரையும் எடுத்து பேசிக் நாட் போட்டாச்சு. போட்ட பிறகு நமக்கு இப்படி வந்திருக்கோம். இப்போ இதை ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று உள்ளே விட்டுற போகிறோம். ஓகேவா, இதை வந்துட்டு இந்த சைடு உள்ளே விட்டு விட்டுடலாம். நல்லா பிடிச்சி வச்சு உள்ளே விட்டுருங்க. மாதிரி எத்தனை நாட்க்கு வரைக்கும் போதோ அத்தனை நாட் வரைக்கும் உள்ளே விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராது. நான் விட்டுட்டேன் பாருங்கள். இதை டைட் பண்ணுறேங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை நம்ம மேல் வழியாக உள்ளே விட்டு நல்லா இழுத்து விட்டுடலாம். அதே மாதிரி இந்த ஒயர்
நெக்ஸ்ட்டு இது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஜாயின் ஆகிருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஜாயின் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிடலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும். இது வந்த உடனே இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஆறு ஒயர்ஸ் இருக்கும். இந்த ஆறு ஒயர்ஸில் இன்னும் ஒரு ஆறு ஒயர் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு அளவெல்லாம் இல்லை, நானாக சொல்கிறேன். ஒரு அடி எடுத்துக்கோங்க, ஸ்கேலில் ஒரு அடி எடுத்துக்கோங்க அப்படின்னு நானாகவே சொல்கிறேன். ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒயரில் ஜாயின் பண்ணுறோம். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன், கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணோம். அதுக்கடுத்து இதே மாதிரி ஆறு சைட்லேயும் நம்ம வந்துட்டு ஆறு ஒயர்ஸ்லேயும் நம்ம ஆறு பீஸ் ஒயரையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு இந்த ஆறு சைட்லேருந்து ஆறு நாட்டு நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம். பண்ணதுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பேசிக் நாட் போட்டோம் இல்லையா, அதில் நம்ம ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணி ஆறு சைடும் ஜாயின் பண்ணிட்டோம். பண்ண உடனே நமக்கு வந்துட்டு இந்த ஒரு பீஸில் வந்து மூணு ஒயர்ஸ் வரும், மேலே ஒன்று சைடில் ரெண்டு. இப்போ இந்த சைடில் கிராஸ் ஆகிற இடத்துல எடுத்து இந்த நாட்டில் உள்ள ஒயரையும் இந்த நாட்டில் உள்ள ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயர்ஸ்லேருந்து சைடில் இருக்க ஒயர்ஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். மேலே இருக்க ஒயரை அப்படியே விட்டுருங்க, இந்த சைடில் இருக்கு இல்லையா இதை மட்டும் ஜாயின் பண்ணும். நல்லா பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். மேலே இருக்க ஒயர்ஸை அப்படியே விட்டுருங்க, சைடில் ரெண்டு ரெண்டு இருக்கும், அந்த ரெண்டு ரெண்டும் எடுத்து நம்ம ஒவ்வொரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ரவுண்டாக வந்திருக்கும். எல்லாத்தையும் எல்லா வயசையும் நல்லா டைட் பண்ணி அழகாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, நம்ம இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணவுடனே நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் மாதிரி ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம மேலே இருக்க எல்லா ஒயர்ஸ்லேயும் பேசிக் நாட் போட போகிறோம். செகண்ட் டைம் ரன்னிங் ஒயர் மாதிரி எடுத்துட்டு இப்போ பேசிக் நாட் மாதிரி போடுறோம். இப்போ இருக்க எல்லா ஒயர்ஸ்லேயும் நம்ம வந்து எடுத்து நாட்ஸ் போட்டுக்கிறோம். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸ்லேயும் எடுத்து
அப்படியே சுத்தி கொண்டு வந்து நாட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா அப்படியே சுத்தி இந்த எண்ட் வரைக்கும் கொண்டு வாங்க. போட்டு இது வரைக்கும் போட்டு ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக போட்டுட்டு உள்ளேயும் வெளியிலையும் நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு பாருங்கள். வந்த உடனேவும் இன்னொரு டைம் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு இது வந்து குட்டியாக இருக்கும். நம்ம இன்னொரு டைம் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இன்னொரு டைம் இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயர் வச்சு பேசிக் நாட் போட்டுக்கலாம். உள்ளே நம்ம வந்துட்டு ஆம்லா நாட் வந்து நான் ஏன் பெருசாக வைக்க சொன்னேன்னு இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இதே மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக உள்ள சுற்றி கொண்டு வந்துட்டு பேசிக் நாட் போட்டு நம்ம சேம் கலரும் போட்டுக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ். எந்த கலர் ஒயர் உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மயில் போடும் போது கூட உங்களுக்கு வந்துட்டு ஒயர்ஸ் நிறைய வேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஒயர்ஸ் கூட நம்ம எடுத்து போட்டு போட்டுக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இமேஜஸ் அனுப்பிச்சி வச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பேர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் எனக்கு வந்து சொல்லுங்கள். இப்போ இது ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. ரெண்டு லைன் போட்டாச்சு ரன்னிங் ஒயர் வச்சு. இது ஃபஸ்ட்டு போட்ட ஆம்லா நாட், அதில் ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பேசிக் நாட் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணோம். 6 ஒயர்ஸ் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணி வச்சுருந்த பீஸில் சைடில் வந்த ஒயர்ஸை வந்து நம்ம வந்துட்டு பேசிக் நாட் போட்டு ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் மேலே அந்த எல்லா ஒயர்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டு லைன் போட்டோம். போட்ட பிறகு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே வந்து சொருகி விட்டுருந்தோம். இப்போ செகண்ட் இதில் உள்ள சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணி இழுத்து இதை மாதிரி ஒவ்வொரு லைனில் ஒவ்வொரு இது சொருகி விட்டால் போதும். இதை மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. ஃபுல்லாத்தையும் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ளவர் மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ இதை இப்படி பண்ணி அடியில் வந்து நம்ம இந்த மாதிரி செல்லோ டேப் இருந்தால் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டா நமக்கு பெரிய பூ வந்துடும். இதே மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ளவர் வாஷில் வச்சோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேஸ்ட் ஆகிற ஒயர்ஸில் தான் நம்ம வந்துட்டு செய்கிறோம். ஸோ வந்துட்டு என்ன கலராக இருந்தாலும் ஓகே, நமக்கு அழகாகவே இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.